கை எடுத்துக்கொண்ட வேற லெவல் ப்ராக்டிஸ் இன்டெரக்டாக ஸ்டோரியில் அதை மென்ஷன் பண்ணி ஸோ அந்த ஒரு மெமரிஸை நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாரு சூரியகுமார் யாதவ். ஸோ டோட்டலாக சூரியகுமார் யாதவுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நாளைக்கு வந்து ஸ்ட்ரெச் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட்டில் வேறு லெவலில் வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டோரி போட்டாரான்னு தெரில. பட் ஆனால் வந்துட்டு அவருக்கு நாளைக்கு தான் வந்துட்டு ஃபைனல் டெஸ்ட்டு. அந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வந்துட்டு ஒரு வேறு லெவலில் வந்து பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அதுக்கப்புறம் அவரை வந்து நம்ம ஈஸியாக மும்பை இந்தியன்ஸில் கொண்டு வந்துடலாம். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சு அவர் என்ன ஸ்டோரி போட்டிருந்தார் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல ஆல்ரெடி வந்துட்டு நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில் அவர் கூட நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஸ்தீப் சிங், உம்ரான் மாலிக், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரியான் பராக், துருவ் ஜோரல், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் அங்கே இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரோடையும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வேறு சில விசேஷமானவர்கள் வந்து நிறைய அறிவையும் அன்பையும் பகிர்ந்து கொண்டு போனார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி வந்து அவர் போட்டிருந்தார். ஸோ நேஷனல் கிரிக்கெட் அகாடமிலையும் வந்துட்டு ஆல்ரெடி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸோ அவர் வந்துட்டு பிளேயர்ஸ் எல்லோரும் இருக்கும்போது அவங்க கூட வந்துட்டு சூரியகுமார் யாதவ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அவர் எப்போவுமே வந்துட்டு அமைதியெல்லாம் வந்து இருந்தது கிடையாது. இப்போ ஹர்ஷதீப் சிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸோ உம்ரான் மாலிக் இவங்க எல்லாருமே அங்கே இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ எல்லாருமே இந்த பவுலர்ஸோட வேறு லெவலில் நம்முடைய சூரியகுமார் யாதவ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத பண்ணி ஸோ அந்த இடத்துல வந்துட்டு வேறு லெவலில் வந்து அவருடைய ஃபார்ம் அப்படிங்கிறதையும் டெம்பர்மெண்ட்டையும் உள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஹெவியாக வந்து நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நேஷனல் கிரிக்கெட் அகாடமியிலேருந்து அதையும் வந்து வேறு லெவலில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போது சப்போஸ் வந்துட்டு இவரோட ஸ்டோரி அந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அவரோட ஃபார்ம் அப்படிங்கிறத டவுன் பண்ண விடக்கூடாது. ஸோ இன்ஜுரி மட்டும் கரெக்டாக க்யூர் ஆகி ஸோ அந்த டெஸ்டேஜில் வந்து வேறு லெவலில் வந்துட்டு நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் பாஸ் ஆனார்னா ஈஸியாக வந்துட்டு அவர் மும்பை இந்தியன்ஸ் டீம் கூட இணைஞ்சிடலாம். ஏன்னா அந்த ஸ்ட்ரெச் டெஸ்ட் எதுக்காக அப்படின்னா ஸோ அவருக்கு வந்துட்டு காலில் ஆங்கிள் இன்ஜுரி ஆனதுனால அவர் வந்துட்டு அந்த ஒரு காலை வந்து கொஞ்சம் இங்கேயும் அங்கேயும் ஒரு அன்வான்டாக அன்ரிலவன்ட்டாக ஏதாவது பண்ணும்போது மறுபடியும் அந்த ஆங்கிள் ட்விஸ்ட் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த ஆங்கிளை சரி பண்ணுறதுக்கு 2-3 மாதம் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் T20 வேர்ல்டு கப்புக்கு ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஏன்னா வந்து எல்லாரும் மேட்ச் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு இருக்கும்போது சூரியகுமார் யாதவ் அந்த இடத்துல ஃபிட்னஸோட மட்டும் போராடிட்டு இருக்க மாட்டார், மேட்ச் ப்ராக்டிஸும் இல்லாமல் தான் இருப்பார். ஸோ மேட்ச் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது என்ன தான் அவர் வந்து நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில் இருக்கிற பிளேயர்ஸோட வந்து பெர்ஃபார்ம் அப்படிங்கிறது பண்ணி வேறு லெவலில் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் ரியல் மேட்ச் அப்படிங்கிற அந்த ஹைப் வந்து வரும்போது அது வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ சூரியகுமார் யாதவுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நிறைய டெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாகவே டாக்டர்ஸ் அனலைஸ் பண்ணி அவரோட ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகாமல் இருக்கணும், ஸோ அதுக்கு அந்த மாதிரியான கண்டிஷனில் சூரியகுமார் யாதவ் பேட்டிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு வந்து சூரியகுமார் யாதவ் ஸ்ட்ரிக்டாக நோ சொல்லியிருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு பால் வரும்போது சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் இந்த பாலை நான் இந்த மாதிரி தான் ஆடப்போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி அடிக்கிற ஒரு பிளேயர் கிடையாது. எந்த இடத்துல எப்படி வந்துட்டு வேறு லெவலில் வந்து அடித்தா அதை வந்து கன்வின்சிங் ஷாட்டாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி தான். ஸோ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு நம்முடைய சூரியகுமார் யாதவ் திங்க் பண்ணுவார். ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி வர பாலை வந்து விட்டுறணும், ஸோ இந்த மாதிரி வர பால் அடிக்கக்கூடாது, கால் நீங்கள் இப்படி அப்படி வைக்கக்கூடாது அப்படின்னா அது சூரியகுமார் யாதவோட நேச்சுரல் ரிதமையே வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்படி நேச்சுரல் ரிதம் அஃபெக்ட் பண்ணிட்டு போய் மேட்ச் விளாட வேணாம். ஸோ டோட்டலாக ஸ்ட்ரெச்சஸ்ட்டை முடிச்சுட்டு அதில் நான் வந்து ஃபிட்டாக இருந்தால் நான் போய் மேட்ச் விளாண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸோ டோட்டலாக இப்படி தான் வந்து நம்மளுடைய தலைவர் வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில் இப்போ இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக அவருடைய அந்த ஒரு எந்தூ இப்போ வேறு லெவலில் நாளைக்கான அந்த ஒரு ஸ்ட்ரெச்சஸ்ட்டில் அவரை பாஸ் பண்ண வச்சுதுன்னா சூரியகுமார் யாதவ் ஈஸியாக வந்து மும்பை இந்தியன்ஸில் இணைஞ்சாரில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.